வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சி தேன்தமிழ் ஓசை மற்றும் தேன்தமிழ் தடாக தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சி முடிந்தவரை நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து தர நாங்கள் முயற்சி செய்கின்றோம் எங்களோடு இணைந்து வத்திக்கான் நிகழ்ச்சிகளை கேட்டு பயனடையுங்கள் தேன்தமிழ் ஓசை மற்றும் தேன்தமிழ் தராகத்திற்காக தொகுத்து வழங்குவவர் அன்பிக்கினிய பேசாலை தாஸ் நவுதே தூ இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் புகழ் தமிழ் பூரம நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு இதயங்களை இன்றைய நம் ஒலிபரப்பில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருத்தந்தையின் முப்பத்தி மூன்றாவது வெளிநாட்டு திருத்தூது பயண விளக்கம் திருத்தந்தையின் ஈராக் திருத்தூது பயணம் பாக்டாக் நஜாஃப் ஊர் ஆகிய நகரங்களில் திருத்தந்தை அன்பு இதயங்களே மார்ச் ஐந்து வெள்ளிக்கிழமை காலையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது முப்பத்தி மூன்றாவது வெளிநாட்டு திருத்தூது பயணமாக ஈராக் நாட்டிற்கு புறப்பட்டார் இந்த திருத்தூது பயணத்தின் வழியாக புனித பூமியில் அமைந்துள்ள விவிலியத்தில் முக்கியத்துவம் பெற்ற நாடுகளில் இந்நாள் வரை திருத்தந்தையர் திருத்தூது பயணம் மேற்கொள்ளாத ஒரே நாடு என்ற குறையும் நீக்கப்பட்டு விட்டது இவ்வெள்ளிக்கிழமை பிற்பகல் உள்ளூர் நேரம் சரியாக இரண்டு மணிக்கு ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் பயண நிகழ்வுகளை துவக்கிய திருத்தந்தை முதலில் ஈராக்கின் அரசு தலைவர் மாளிகையில் அரசு தூதரக சமுதாய பிரதிநிதிகள் ஆகியோரை சந்தித்து உரையாற்றினார் அமைதி மற்றும் மனிதகுல உடன்பிறந்த உணர்வுக்கு பணியாற்றும் இயல்பை மதம் தன்னிலே கொண்டிருக்கின்றது கொலை நாடுகடத்தல் பயங்கரவாதம் அடக்குமுறை போன்ற செயல்களை நியாயப்படுத்துவதற்கு கடவுளின் பெயர் ஒருபோதும் பயன்படுத்தப்படக்கூடாது என்று கூறினார் இந்த சந்திப்பை முடித்து பாக்தாத் மீட்புரின் அன்னைமரியா சீரோ கத்தோலிக்க ஆலயத்தில் அந்நாட்டு ஆயர்கள் அருள்பணியாளர்கள் துறவிகள் அருள்பணித்துவ பயிற்சி மாணவர்கள் வேதியோர் ஆகியோருக்கு திருத்தந்தை உரையாற்றினார் வன்முறையும் காழ்ப்புணர்வும் மதத்தோடு செல்லாதவை என்று திருத்தந்தை கூறினார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இந்த ஆலயத்தின் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் இரு இளம் அருள்பணியாளர்கள் பெண்கள் சிறார் உட்பட நாற்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்திருத்தூது பயணத்தின் முதல் நாள் நிகழ்வில் இறுதியாக பக்தா திருப்பிட தூதரகத்தில் உள்ளூர் நேரம் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஈராக்கில் இயங்கும் ஸ்கோலாஸ் ஒக்குரந்தஸ் இளையோர் அமைப்பில் கலந்து கொள்பவர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பில் இந்த அமைப்பின் இத்தாலிய ஒருங்கிணைப்பாளர் மாரியோ தெல் வெர்மே அவர்களோடு ஈராக்கில் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த இளையோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின்போது இளையோர் ஒவ்வொருவரும் தங்களின் வருங்கால கனவுகள் பற்றி திருத்தந்தையிடம் எடுத்துரைத்தனர் திருத்தந்தையும் தங்களின் வாழ்வு பாதையில் நம்பிக்கையோடு வழிகாட்டும் விண்மீன்களை கண்டுகொள்ளுமாறு இளையோரிடம் கேட்டுக்கொண்டார் பாக்தாத் நகரில் திருத்தந்தை நிறைவேற்றிய முதல் நாள் நிகழ்வுகள் இத்துடன் நிறைவுற்றன திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஈராக் நாட்டில் தனது இரண்டாவது நாள் பயண நிகழ்வுகளை மார்ச் ஆறு இச்சனிக்கிழமை உள்ளூர் நேரம் காலை ஆறு ஐம்பது மணிக்கு ஆரம்பித்தார் முதல் நிகழ்வாக பாக்தாக் நகரிலிருந்து நஜாஃப் நகருக்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் விமானப் பயணம் செய்து அந்நகரை அடைந்த திருத்தந்தையை அந்நகர் ஆளுநர் வரவேற்றார் இஸ்லாமிய மதக்குரு காலிஃப் ஹரூன் அல் ரஷீத் அவர்களால் எழுநூற்றி தொன்னூற்றி ஒராம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட நஜாஃப் நகரம் பழங்கால பபிலோனியாவிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் விவிலிய ஊர் நகரத்திற்கு வடக்கே நானூறு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது இந்நகரம் பத்தாம் நூற்றாண்டிற்கு பின்னரே பெரும்பாலும் வளர்ச்சியடைந்தது இந்நகரில் உள்ள அலி மசூதியில்தான் இஸ்லாம் உலகில் மிகவும் மதிக்கப்படுவரில் ஒருவரும் ஷியா இஸ்லாம் பிரிவின் முதல் குருவுமான அலி இபின் அபி தாலிப் அவர்களின் கல்லறை உள்ளது அலி மசூதி இஸ்லாம் உலகில் மிகப்பெரும் புனித இடங்களில் ஒன்றாகும் இந்த மசூதி நூற்றாண்டுகளாக பல முறை அழிக்கப்பட்டு பின்னர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது இமாம் அலி எனவும் அழைக்கப்படும் இவர் இறைவாக்கினர் முகமதுவின் மருமகன் மற்றும் இஸ்லாமுக்கு முதன் முதலில் மனம் மாறியவர் நஜாஃப் நகரம் ஷியா இஸ்லாம் பிரிவினருக்கு மெக்கா மெதினா ஆகிய நகர்களுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது புனித நகரமாகும் உலகிலுள்ள ஷியா இஸ்லாம் பிரிவினரின் ஆன்மீக தலைநகரம் மற்றும் ஈராக்கில் ஷியாயிட் பிரிவின் அரசியல் மையமும் ஆகும் ஷியா பிரிவின் பெரிய குரு ஐ தொல்லா சயீத் அலி அல் ஹுசாயினி அல் சிஸ்தானி அவர்களின் இல்லம் அலி மசூதிக்கு அருகில் உள்ளது இவர் ஈராக் மக்கள் தொகையில் அறுபது விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட ஷியா பிரிவினரின் தலைவராவார் இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஈராக்கில் சுதந்திர தேர்தல்கள் நடைபெற ஆதரவு அளித்ததன் வழியாக நாட்டில் ஜனநாயக அரசு முதன்முதலில் அமைக்கப்பட உதவினார் ஐ எஸ் இஸ்லாமிய அரசுக்கு எதிராக போராட ஈராக்கியர்கள் ஒன்றிணையுமாறு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இவர் அழைப்பு விடுத்தாா் இச்சனிக்கிழமை உள்ளூர் நேரம் காலை ஒன்பது மணி அளவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிராண்ட் அயத்துல்லா அல் சிஸ்தானியா அவர்களின் இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்து பேசினார் ஏறத்தாழ நாற்பத்தைந்து நிமிடங்கள் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் ஈராக் மத்திய கிழக்கு பகுதி மற்றும் முழு மனித குடும்பத்தின் நன்மைக்காக ஒருவர் ஒருவரை மதித்தல் மற்றும் உரையாடலை பேணி வளர்ப்பதன் வழியாக மத குடும்பங்களுக்கு இடையே ஒத்துழைப்பும் நட்புணர்வும் மிகவும் முக்கியம் என்பதை திருத்தந்தை வலியுறுத்தினார் கிராண்ட் அயத்தொல்லா அவர்களிடமிருந்து திருத்தந்தை விடைபெறும்போது வருங்காலத்தில் அன்புக்குரிய ஈராக் பூமி மத்திய கிழக்கு பகுதி மற்றும் உலகம் முழுவதற்கும் அமைதி மற்றும் மனித உடன்பிறந்த உணர்வை அனைவரையும் படைத்த கடவுள் அருளுமாறு தான் தொடர்ந்து மன்றாடுகின்றேன் என்று கூறினார் கிராண்ட் அயத்தொல்லா அல் சிஸ்தானி அவர்கள் அண்மை ஆண்டுகளில் வன்முறை மற்றும் பல துன்பங்களால் நசுக்கப்பட்ட மிகவும் நலிந்த மக்களின் சார்பாக ஷியா பிரிவினரோடு இணைந்து குரல் கொடுத்து வருவது மற்றும் மனித வாழ்வின் புனிதம் காக்கப்படவும் ஈராக் மக்களின் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி வருவதற்கு நன்றி சொல்வதற்காக திருத்தந்தை பெரிய குரு அவர்களை சந்தித்தார் என்று திருப்பிட தகவல் தொடர்பாக அறிவித்துள்ளது மேலும் திருத்தந்தை இவரை சந்திப்பதற்கு முன் அவரது மகன் முகமது ரீதா அவர்களையும் சந்தித்தார் இச்சனிக்கிழமையன்று இரண்டாவது திட்ட நிகழ்வாக திருத்தந்தை தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நஜாஃப் நகரிலிருந்து நசிரியா நகருக்கு ஐம்பது நிமிடங்கள் விமானப் பயணம் ஒன்றை மேற்கொண்டார் அங்கிருந்து ஐந்து புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இஸ்லாம் கிறிஸ்தவம் யூதம் ஆகிய மூன்று முக்கிய மதங்களின் பிறப்பிடமான கல்தேயர்களின் ஊர் என்ற நகருக்கு காரில் சென்றார் தந்தை அப்ரஹாம் கடவுள் கட்டளைப்படி தன் சொந்த பூமியான ஊரிலிருந்துதான் கானா நாட்டிற்கு குடிபெயர்ந்தார் இந்நகரில் மூன்று ஆப்ரகா மதங்களின் பிரதிநிதிகளை சந்தித்தார் திரு தந்தை பிரான்சிஸ் ஜவ் வழிபாடாக நடைபெற்ற இந்நிகழ்வில் தொடக்க நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிக்கப்பட குரான் புனித நூலிலிருந்து ஒரு பகுதி பாடப்பட்டது இரு இளையோர் சபேயா மந்தையான் மதத்தைச் சார்ந்த ரஃபா ஹுசைன் பஹேர் என்ற பெண் இஸ்லாமிய ஓர் ஆண் ஆகியோர் சான்று பகர்ந்தனர் ரஃபேல் ஹுசேன் பஹார் அவர்கள் திருத்தந்தையிடம் பகிர்ந்த சான்றில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தையே அனைத்து ஈராக்கியர்களை மன்னிப்போடு ஆசீர்வதியும் பஸ்ரா என்ற ஊரில் நஜீவ் என்ற சபியன் மண்டேயன் மதத்தைச் சேர்ந்த ஆண் ஒருவர் தன் வீட்டிற்கு அருகில் வாழ்ந்த ஒரு முஸ்லீம் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை இழந்தார் இவ்வாறு ஈராக்கில் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் நல்லிணக்கத்தோடு ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து அமைதியில் வாழ்ந்து வருகின்றோம் All Iraqis peacefully co-exist between us there are familiarity and common story dove visse Abramo nostro padre ci sembra di tornare a casa qui egli sentì la chiamata di Dio da qui partì per un viaggio ஊற்று நமது மதங்களின் பிறப்பிடத்திற்கு மீண்டும் நம்மை அழைத்து வந்துள்ளது நமது தந்தையாம் ஆபிரகாம் வாழ்ந்த இந்த இடத்தில் நாம் நமது இல்லத்திற்கு திரும்பி வந்துள்ளதை போல் தெரிகிறது எங்குதான் கடவுளின் அழைப்பை ஆபிரகாம் கேட்டார் இங்கிருந்து அவர் புறப்பட்ட பயணம் வரலாற்றை மாற்றியது அந்த அழைப்பின் அந்த பயணத்தின் கனிகள் நாம் கடவுள் ஆபிரகாமிடம் அவரது கண்களை உயர்த்தி வானத்தை நிமிர்ந்து பார்க்கவும் விண்மீன்களை எண்ணி பார்க்கவும் கூறினார் அந்த வெண்மீன்களில் ஆபிரகாம் தன் சந்ததியினரைப் பார்த்தார் நம்மைப் பார்த்தார் ஒருமைப்பாடு என்ற செய்தியை வானம் நமக்கு வழங்குகின்றது மேலிருக்கும் எல்லாம் வல்லவர் நம்மை பிறரிடமிருந்து பிரியாமல் இருக்கும்படி அழைக்கிறார் நம் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரையும் வானத்தை நோக்கி கண்களை உயர்த்தி இறைவேண்டலை எழுப்ப உதவுவதே ஆபிரகாமின் வழித்தோன்றல்களான நமக்கு முன்னிருக்கும் பணி கடவுள் பரிவு நிறைந்தவர் என்பதையும் நமது சகோதரர்கள் சகோதரிகளை வெறுப்பதால் நாம் அவரது பெயரை களங்கப்படுத்துகிறோம் என்பதையும் நமது தந்தை ஆபிரகாமின் நாட்டில் நம்பிக்கை பிறந்த இந்த நாட்டில் நாம் வலியுறுத்துகிறோம் பகைமை உணர்வு தீவிரவாதம் மற்றும் வன்முறை மத உணர்வுள்ள மனங்களில் பிறப்பதில்லை அவை மதத்தைக் காட்டிக் கொடுக்கும் துரோகங்கள் தீவிரவாதம் மதத்தை தவறாக பயன்படுத்தும் போது நம்பிக்கையாளர்களாகிய நாம் மௌனம் காக்க இயலாது தீவிரவாதம் போர் மற்றும் வன்முறை ஆகிய கருமேகங்கள் இந்த நாட்டின் மீது திரண்டுள்ளன இதனால் இந்த நாட்டின் அனைத்து மதத்தினரும் இனத்தினரும் துன்புற்றுள்ளனர் இவ்வேளையில் நான் யாசிதி சமுதாயத்தை தனிப்பட்ட முறையில் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த பலர் கொல்லப்பட்டுள்ளனர் பெண்கள் சிறுமிகள் குழந்தைகள் கடத்தப்பட்டு அடிமைகளாக விற்கப்பட்டு வன்முறைகளையும் கட்டாய மத மாற்றத்தையும் சந்தித்துள்ளனர் இத்தகைய துன்பங்களை அடைந்த அனைவருக்காகவும் இன்று நாம் ஜபிப்போமாக நமது அடிப்படை உரிமைகளான மனசாட்சி சுதந்திரமும் மத சுதந்திரமும் மதிக்கப்பட வேண்டும் என்று ஜபிப்போமாகு இந்த நாட்டின் வடப்பகுதியை தீவிரவாதம் ஆக்கிரமித்த போது இந்த பகுதியில் இருந்த ஆலயங்கள் துறவு இல்லங்கள் மற்றும் ஏனைய வழிபாட்டுத் தலங்கள் உட்பட பல கலாச்சார மற்றும் மத பாரம்பரியங்களும் கருவூலங்களும் வேண்டுமென்றே அழிக்கப்பட்டன இருள் சூழ்ந்த இந்நேரங்களிலும் ஒரு சில விண்மீன்கள் தொடர்ந்து ஒளிர்ந்தன மோசூல் நகரில் ஆலயங்களையும் துறவு இல்லங்களையும் மறுசீரமைத்த முஸ்லிம் இளையோரை எண்ணி பார்க்கின்றேன் அதேபோல் இன்று கிறிஸ்துவ இஸ்லாம் மதத்தினர் இணைந்து ஆலயங்களையும் மசூதிகளையும் மறுசீரமைத்து வருகின்றனர் நமது வாழ்வு பயணம் அமைதியின் பாதையில் செல்ல வேண்டும் என்பதை வானம் நமக்கு உணர்த்தி வருகின்றது நீதியிலும் ஒருவரை ஒருவர் மதிப்பதிலும் இந்த அமைதி கட்டி எழுப்பப்பட வேண்டும் அமைதி ஒருபோதும் வெற்றி பெறுவோர் தோல்வியடைவோர் என்ற பாகுபாட்டை உருவாக்குவது இல்லை அனைவரையும் சகோதரிகளாக சகோதரர்களாக மாற்றுவதே உண்மை அமைதி மத்திய கிழக்கு பகுதி பழங்கால காயங்களிலிருந்து குணமடைந்து அமைதியை பெறுவதற்காக நாம் ஜெபிக்கின்றோம் குறிப்பாக இந்த வேளையில் போரினால் சிதைந்துள்ள சிரியா நாட்டை நான் எண்ணிப் பார்க்கின்றேன் நம்மை எப்போதும் ஒருங்கிணைத்துள்ள முதுபெரும் தந்தை ஆபிரகாம் ஆண்டவரின் இறைவாக்கினராக விளங்கினார் அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள் என்று மற்றொரு இறைவாக்கினர் தன் மக்களைப் பற்றி கூறியுள்ளார் அவரது இறைவாக்கு என்றும் நிறைவேறவில்லை அதற்கு மாறாக வாள்களும் ஈட்டிகளும் இன்று ஏவுகணைகளாகவும் வெடிகுண்டுகளாகவும் மாறியுள்ளன இத்தகைய ஒரு சூழலில் அமைதியின் பயணம் எங்கிருந்து ஆரம்பமாக முடியும் பகைவர்கள் வேண்டாம் என்ற முடிவிலிருந்து விண்மீன்களை காண்பதற்கு துணிவுள்ளவர்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பகைவர்கள் கிடையாது அவர்கள் சந்திக்கும் ஒரே ஒரு பகை அவர்களது உள்ள கதவுகளை தட்டி உள்ளே நுழைய விரும்பும் வெறுப்பு மட்டுமே இறைவனை பின்பற்றுவோருக்கு யாருமே எதிரி அல்ல அவர்கள் எல்லாருக்காகவும் வாழ்கின்றார்கள் அன்பு நண்பர்களே இவையெல்லாம் சாத்தியமா எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் எதிர்நோக்குடன் வாழ்ந்த ஆபிரகாம் நம்மை உற்சாகப்படுத்துகின்றார் வரலாற்றில் பலமுறை இந்த உலகம் காட்டிய வழிகளை பின்பற்றினோம் ஆனால் கடவுளின் உதவியோடு நாம் உன்னதத்தை நோக்கி மாற முடியும் மத நம்பிக்கையுள்ள நாம் வெறுப்பின் கருவிகளை அமைதியின் கருவிகளாக மாற்ற முடியும் நம் தந்தை ஆபிரகாம் மேற்கொண்ட பயணம் அமைதியின் ஆசிரியராக விளங்கியது எனினும் அது எளிதானதாக அமையவில்லை எதிர்பாராதவற்றையும் கடினமானவற்றையும் அவர் சந்திக்க வேண்டியிருந்தது நமக்கு முன்னரும் இத்தகையதொரு பயணம் காத்திருக்கின்றது தாவூது ஹசன் என்ற கிறிஸ்துவரும் முஸ்லிமும் பகிர்ந்து கொண்ட சாட்சியம் என்னை கவர்ந்தது தங்களுக்குள் உள்ள பல வேறுபாடுகளால் மனம் தளராமல் அவர்கள் தொடர்ந்து கல்வி கற்று பணியாற்றுகின்றனர் இருவரும் இணைந்து எதிர்காலத்தை கட்டி எழுப்புகின்றனர் நாம் முன்னேறி செல்ல இதுவே வழி குறிப்பாக கடந்த கால மோதல்களால் தங்கள் கனவுகள் சிதைக்கப்பட்டுள்ளதாக உணரும் இளையோருக்கு இதுவே வழி மற்றவர்களுடன் இணைந்து நாம் கடந்த கால காயங்களை குணமாக்க முடியும் சாபையான் மந்தையான் சமுதாயத்தை சேர்ந்த நாஜி என்ற கிறிஸ்துவர் தன் அயலவரான முஸ்லிம் ஒருவரை காக்கும் முயற்சியில் தன் உயிரை இழந்தார் என்று ராஃபா அவர்கள் கூறியது ஓர் உன்னதை எடுத்துக்காட்டு பல்வேறு இன்னல்களால் இந்த பகுதியிலிருந்து வெளியேறும் கட்டாயத்திற்கு பலர் உள்ளானபோது ராபா அவர்கள் தொடர்ந்து இங்கு தங்கியிருக்க முடிவெடுத்தது பாராட்டுக்குரியது இங்கிருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் வந்து சேரும்போது அவர்களுக்கு தேவையான வரவேற்பு கிடைக்கட்டும் இந்த நாட்டிற்கே உரிய வரவேற்பு விருந்தோம்பல் ஆகிய பண்புகளில் வளர்ந்திருந்த ஆபிரகாம் கடவுளை வரவேற்று விருந்து கொடுத்ததால் அவருக்கு ஒரு மகன் வழங்கப்பட்டார் பல மதங்களைச் சேர்ந்த சகோதரர்களை சகோதரிகளை மனிதகுலம் அனைத்தும் ஒரே குடும்பம் என்றும் வரவேற்பும் விருந்தோம்பலும் இந்த குடும்பத்தின் பண்புகளாக இருக்க வேண்டும் என்றும் கடவுள் காணும் கனவை நனவாக்க நம்மையே அர்ப்பணிப்போம் ஆபிரகாம் கண்ட அதே வானத்தை நாமும் நிமிர்ந்து பார்த்து இந்த உலகத்தின் அமைதி பயணத்தை தொடர்வோம் உரைக்கு பின்னர் ஆப்ரகாமின் பிள்ளைகளின் இறைவேண்டல் எழுப்பப்பட்டது இந்த இறைவேண்டல் இந்நிகழ்வுக்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உருவாக்கியதாகும் எல்லாம் வல்ல இறைவா எங்களை படைத்தவரே நீர் எம் மனிதகுல குடும்பத்தையும் உம் அனைத்து கை வேலைப்பாடுகளையும் அன்பு கூறுகிறீர் யூதர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் என ஆபிரகாமின் குழந்தைகளாகிய நாங்கள் ஏனைய மதத்தவருடனும் நல்மனம் கொண்ட அனைவரோடும் இணைந்து இந்த நாட்டின் உன்னத குடிமகனான ஆபிரகாமை எங்கள் அனைவரது நம்பிக்கையின் பொதுவான தந்தையாக தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக தன் ஒரே மகனையே பலி கொடுக்க தயாராக இருந்த ஆபிரகாமின் வீரத்துவ நம்பிக்கைக்காக இறைவா உமக்கு சிறப்பான விதத்தில் நன்றி கூறுகின்றோம் ஒரே மகனையே பலி கொடுக்க நீர் வைத்த சோதனை மிகவும் கடினமானது இருந்தாலும் அதிலிருந்தும் ஆபிரகாம் வெற்றி வீரராக வெளிவந்தார் ஏனெனில் கருணை நிறைந்தவரும் எதையும் முற்றிலும் புதிதாக துவக்குவதற்கு வாய்ப்பு அளிப்பவருமான உம்மில் அவர் முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார் ஒருவரை ஒருவர் மன்னிப்பதற்கு எங்கள் இதயங்களை திறந்தருளும் அதன் வழியாக எம்மை ஒப்புரவின் கருவிகளாகவும் நீதியும் உடன்பிறந்த உணர்வும் உடைய சமுதாயத்தை கட்டி எழுப்புபவர்களாகவும் மாற்றியலும் இறைவா இறந்து போன அனைவரையும் குறிப்பாக போருக்கும் வன்முறைக்கும் பலியானவர்களையும் உமது அமைதியின் இல்லத்திற்குள் வரவேற்று அவர்களை ஒளிர்வித்தருளும் இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்ப எம் கரங்களுக்கு வலுவூட்டியளும் கட்டாய சூழலில் தங்கள் வீடுகளையும் நிலங்களையும் விட்டுவிட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள் மாண்புடனும் பாதுகாப்புடனும் நாடு திரும்பி வழமையும் அமைதியும் நிறைந்த புதியதொரு வாழ்வை நோக்கி நடைபோட நாங்கள் உதவிட தேவைப்படும் பலத்தை எமக்கு வழங்கியர்களும் ஆமன் பல் சமய பிரதிநிதிகள் திருத்தந்தையோடு புகைப்படம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் நசீரியா நகருக்கு காரில் சென்று அங்கிருந்து பாக்தாத் நகருக்கு ஐம்பது நிமிட நேர விமானப் பயணம் ஒன்றை திருத்தந்தை மேற்கொண்டார் உள்ளூர் நேரம் பிற்பகல் இரண்டு பத்து மணிக்கு பாக்தாக் திருப்பிட தூதரகம் சென்று மதிய உணவருந்தினார் திருத்தந்தை பிரான்சிஸ் மார்ச் ஆறு சனிக்கிழமை உள்ளூர் நேரம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு அதாவது இந்திய இலங்கை நேரம் இரவு எட்டு மணிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பாக்தாத் கல்தேய வழிபாட்டு முறை புனித யோசிப்பு பேராலயத்திற்கு காரில் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த பேராலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் ஆசிர்வதிக்கப்பட்டது இப்பேராலயத்தில் திருத்தந்தை திருப்பலி நிறைவேற்றினாா் இத்திருப்பலி தான் திருத்தந்தையின் ஈராக் திருத்துது பயணத்தின் இரண்டாவது நாள் இறுதி நிகழ்வாகும் இத்திருப்பலிக்குப் பின் பாக்தாத் திருப்பிட தூதரகத்திற்கு காரில் சென்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் இப்பயணத்தில் திருத்தந்தை குண்டு துளைக்காத கருப்பு நிற காரிலே பயணம் செய்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஈராக் திருத்தூது பயணத்தை அந்நாட்டு முஸ்லிம் மூத்தோர் அவை அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது திருத்தந்தையின் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஈராக் திருத்தூது பயணம் ஈராக் பகுதியிலும் உலகம் முழுவதிலும் வன்முறைக்கு பலியானவர்களோடு தோழமை உணர்வை வெளிப்படுத்தும் செய்தியாகவும் அமைதியை ஊக்குவிக்க மிகப்பெரும் வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது பல ஆண்டுகள் அழிவு மற்றும் போருக்குப் பின் ஈராக் மக்களின் காயங்கள் குணப்படுத்தப்பட இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருத்தூது பயணம் உதவும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதேநேரம் இப்பயணம் ஈராக் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் சகிப்புத்தன்மை மற்றும் நல்லிணக்கம் நிறைந்த ஒளிமயமான வருங்காலத்திற்கு நம்பிக்கையை வழங்குகின்றது அமைதியை ஊக்குவிக்க திருத்தந்தை தொடர்ந்து உழைத்து வருகின்றார் என்றும் இந்த முஸ்லீம் மூத்தோர் அவை தன் அறிக்கையில் திருத்தந்தையை பாராட்டியுள்ளது இத்துடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இரண்டாவது நாள் ஈராக் திருத்துது பயண திட்டங்கள் நிறைவுற்றன பாக்தாத் நஜாப் ஊர் ஆகிய நகரங்களில் திருத்தந்தை மேற்கொண்ட திருத்துது பயண நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி தங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி விடைபெறுகின்றோம் வணக்கம் வணக்கம்